தூக்கம்ன்ற நிலைமை உதாரணத்துக்கு ஞானம், உதாரணத்துக்கு ஞானம். ஆனா ஏன்னா அது முழுமையா இருக்குல்ல. இன்னொன்னு வந்து ஏன் ஞான நிலைன்னு சொல்றோம்னா, நான் அற்ற அந்த இடத்துல நான் இல்ல இல்ல. இப்போ தூக்கத்துல என்ன இல்ல, நான் இல்ல, நான் நல்ல கௌரி சங்கர்ன்ற ஒரு என்டிட்டி இல்ல. கரெக்ட். அவருடைய அத்தனை பாஸ்டோ பிரசன்டோ ஃபியூச்சரோ டைம் இல்ல. அவருடைய அத்தனை வேல்யூஸ் இல்ல, தாட்ஸ் இல்ல, உடம்பே இல்ல, உயிர்ப்பே இல்ல. அப்புறம் அந்த உயிர்ப்பா பிறந்தவரை பத்தி தான் இப்ப பேசிட்டு இருக்கோம். அதனால அவர் பிறந்தவராகவும் இல்ல. சோ பிறந்தவரா இல்ல, உயிர்ப்பு இல்லைனால அங்க டெத்த பத்தி இரலவண்டா போயிடுது. ஒரு டிரான்சண்டட் ஸ்டேட்டா இருக்கு இதே பிரபஞ்சத்துல. டீப் ஸ்லீப் இந்த சைக்கலாஜிக்கல் பாடி மைண்ட் மெக்கானிசத்தை கடந்த ஒரு டிரான்சண்டட் ஸ்டேட்டா இருக்கிறதுனால ரிஷிகள்லாம் இதை பார்த்து உணர்ந்திருக்காங்க. அதனுடைய டேஸ்ட் தி ஆல்வேஸ் செரிஷ் அண்ட் தி லிவ் த்ரூ த டேஸ்ட். அது பேர் தான் ரியலைசேஷன், ஜீவன் முக்தி அடைஞ்சு வாழறாங்க. அதுதான் ஞானம். சோ அப்படின்னா இதெல்லாம் இல்லை, இதெல்லாம் இல்லாதது மாத்திரம் இல்ல. தூக்கம் உங்களுக்கு எப்படி அனுபவமா இருக்கு, இதெல்லாம் இல்லாமையே சுகமயமா இருக்கு. இது இருந்தா சுகமே இல்லை, கரெக்டா? ஆமா ஆமா. உங்களுக்கு ஒரு தாட் வந்ததுன்னா கூட அதுவும் வந்து when you become a doer of something, a deed, or you are planning about something to be done, அப்படின்னாலே ஐ வந்துடுது. அதை போய் முடிச்சிடணும், இப்படி பண்ணிடணும், அப்படி பண்ணிடணும் அப்படின்னாலே ஐ வருது. பட் இந்த ஐ வரும்போது கூடவே பதட்டம் வருது, எல்லா லெவல்லையும் பதட்டம் வருது. எக்ஸிஸ்டன்சியலாவே ஒரு பதட்டத்தோடையே எக்ஸிஸ்டன்ஸையும் நானா வச்சுக்கிட்டு அதை பிடிக்கணும், இதை அடையணும், இதை அடையல நானு, இந்த குறை இருக்கு, அப்படி இருக்கு, இப்படி இருக்குன்னு இட்ஸ் கான்ஸ்டன்ட் மூவ்மெண்ட் இன் அன்சர்டன்டிஸ், சீக்கிங் சேஃப்டி ஆஃப் எவ்ரி திங், பேசிக்கலி அன்சேஃப், பேசிக்கலி நான் எக்ஸிஸ்டன்ட் டியூரிங் டீப் ஸ்லீப், வேர் எஸ் இட் பிகம்ஸ் எவ்ரி திங் நவ் ஹியர். இப்ப இத விசாரிக்கணுமா வேண்டாமா முதல்ல? அப்ப இந்த நான்ன்றது யாருன்றத நம்ம விசாரிக்கிறோம். கண்டிப்பா விசாரிக்கிறோம். அது விசாரணையோட முடிவுல நான்ன்ற ஒண்ணு இல்லன்றது புலப்படும். புலப்படுதுன்னா அது உணர்வா மாறிடும். அப்படியே இல்லன்றத இல்லாத உணர்வாகவே முழுமையாக ஒரு பொருள் வந்து அதுவா உங்களுடைய ஆமா உங்களுடைய உண்மையான நான் வந்து ஆக்சுவலா டீப் ஸ்லீப் போல இருக்கிற இல்லாத ஒண்ணு, ஆனா முழுமையான ஒண்ணு, இல்லாத ஒரு தன்மை. அது ஆனா அந்த அனுபவமா நம்மளுக்கு அனுபவம் கூட சொல்ல முடியாது, அந்த அனுபவமா வந்து இழக்கிற அந்த தன்மையை நம்ம ஒரு ஞான நிலைன்னு சொல்லிக்கிறோம். சரிங்களா? நான் சூப்பர் 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 கரெக்ட். ஐயா ரெண்டாவது கேள்விங்க சிம்பிளா முடிச்சிடறேன், நிறைய பேர் இருக்காங்க. சொல்லுங்க. எனக்குள்ள ஒரு உணர்வு இருக்கு, அதாவது நான் இந்த உடம்பு இல்லைன்றது எனக்கு பிரத்யட்சமா தெரியுது. ஏன்னா இப்ப நான் கௌரி சங்கர் சொல்லிக்கிற நான் இந்த உடம்புக்கு சொல்றேன், அதுக்கு ஒரு நேமு. இப்ப ஏதோ ஒரு காரணத்தால என் கையோ காலோ ஒண்ணு வெட்டுப்பட்டு போயிடுதுன்னு நினைச்சுக்கோங்க. ஆமா. அப்ப கௌரி சங்கர் அர கௌரி சங்கர் யாரும் சொல்ல போறது இல்ல, சொல்ல போறது இல்ல. அப்ப கௌரி சங்கர் முழுமையாதான் இருக்கு. ஆமா. அப்ப இந்த உடல் வேறன்றது எனக்கு நல்லா புரியுறது, உடலுக்குள்ள இருக்கக்கூடிய கௌரி சங்கர்னு சொல்லிக்கிற நான் வேற மாதிரி இருக்குன்றது புரியுறது. சரி, அடுத்தது எண்ணங்களா பாக்குறேன், எண்ணங்களே நான் பாக்குறேன். பாக்கும்போது என்ன ஆகுதுன்னா, எண்ணமாவும் நான் இல்ல, தனியா இருக்கிறேன், பிரிஞ்சிருக்கிறேன். ஒரு பீச் ஓரத்துல உட்காந்துட்டு ஒரு அலைகள் வந்து போறத பாக்குற மாதிரி இருக்கு. சரி, அப்ப நான் என்னமாவும் இல்லன்றதும் எனக்கு பிரத்யட்சமா தெரியறது. ஓகே. அப்ப நான் யாருன்றது அடுத்த க்வெஸ்சன் வந்துடுது. அப்ப நான் இந்த உடம்புக்குள்ள எங்க இருக்க, மூளையில இருக்கிறனா, இதயத்துல இருக்கனா, கிட்னிக்குள்ள உட்காந்துட்டு இருக்கேனா, இந்த உடம்புக்குள்ள எந்த பகுதியில நான் என்ற அந்த உணர்வு, அதுக்கு உருவமா தெரியல எனக்கு. சரி, அது ஒண்ணுமே புரியல. அப்ப நான் எங்க இந்த உடம்புக்குள்ள எங்க மாட்டின்னு இருக்கிற மாதிரி இருக்கனா, இல்ல வெளியே இருக்கனா, அது என்னன்றது புரியப்படல. அந்த இடத்தை தாண்டி என்னால வர முடியல. இது சொல்லட்டுமா, நிலைமை எப்படி வர்றதுங்க இதுல இருந்து? அது நான் சொல்லட்டுமா? இப்ப அழகா வந்தீங்க நீங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் உடம்பு அல்ல, நான் உடம்பு அல்லன்றது வந்து ஒரு எண்ணம். அது எங்க நினைக்கப்படுறது? மனசுல. ஆமாங்க, கரெக்டா, மனசுல நினைக்கப்படுது. நினைத்தல்னா என்ன? ஆக்சுவலா அந்த இடத்துல, இந்த நினைப்பு இல்லாத இடத்துல, ஏதோ ஒரு இடம் மனசுங்க, அந்த இடத்துல வந்து நான் இந்த உடல் அல்ல அப்படின்னு நேர ரியலைஸ் பண்றீங்க. ஆமா. ஐ எம் நாட் திஸ் ஹேண்ட், ஐ எம் நாட் திஸ் பாடி. தென் ஐ எம் நாட் திஸ் பாடி, திஸ் ஸ்டேட்மெண்ட் வேர் ஹேஸ் இட் அரைசன், எங்க உதிச்சு? இது மனசுல. திருப்பி மனசு வந்து இந்த உடம்புக்குள்ள இருக்கா?
See, மனசு உடம்புக்குள்ள இருக்கோ வெளியில இருக்கோ பட் பிரத்யட்சமா அது என்ன பண்ணிச்சு உடம்பு ஆப்ஜெக்டிஃபை பண்ணி இந்த உடம்பு நீ கிடையாது அப்படின்றத உணர்ச்சிச்சு அந்த எண்ணம் கரெக்டா இந்த உடம்பு நீ கிடையாது அதேதான் வந்து ஆழ்ந்த உறக்கத்துல தூங்கும் பொழுது பெரிய பெரிய கனவுகள் எல்லாம் வருது எங்கெங்கிலும் சுத்துறோம் என்னெல்லாம் சுத்துறோம் திடீர்னு ஏதோ ஒரு பயத்தினால அப்படி எழுந்துக்கும் போது நனவு நிலைக்கு வரும்பொழுது அந்த காடும் இல்ல அந்த கல்யாண சத்திரமும் இல்ல அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட்டமும் இல்ல எல்லாம் பழையபடி உங்க கட்டில் உங்க உடம்பு தெர் ஆர் நாட் மெனி பீப்புள் அரௌண்ட் யூ நத்திங் நத்திங் ஆஃப் தட் விச் யூ ஹட் சீன் இன் த ட்ரீம் அப்படி வந்து நீங்க எழுந்துக்கிறீங்க அத போல இங்க வந்து உடம்பு மாத்திரம் இல்ல இப்ப வந்து கனவுல வந்து எப்படி நிறைய வந்து உலகத்தையே கற்பிச்சது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கற்பிச்சது இன்டிமேட்டா உங்களுடைய பேச்சையும் நீங்க பேசுறீங்க அவங்களும் ரெஸ்பாண்ட் பண்றாங்க லாக் ஸ்டாக் அண்ட் பேரல் எல்லாமே அந்நியப்பட்டு கனவே போயிடுச்சா இல்லையா இப்போ எழுந்த பிறகு அத போல வந்து அத போல நீங்க வெங்காயத்தை உரிக்கிற மாதிரி சத்சங்கத்தை கேட்டுக்கிட்டு உங்க எண்ணங்களுக்கு பின்னாடி இருக்கிற கௌரி சங்கரை இன்டென்டா பிரிக்காம புரியுதுங்களா என்ன என்ன ஃபீலிங்கோட அந்த அந்த எண்ணம் வந்தாலும் உணர்ச்சி வந்தாலும் நீங்க இப்போ உடம்பை பத்தி கன்வின்ஸ்ட் உடம்பு இஸ் நாட் த திங்கர் உடம்பு இஸ் நாட் த உடம்பு இஸ் நாட் யூ ஐ உடம்பு இஸ் நாட் த டெசிஷன் மேக்கர் மேக்கர் தட் இஸ் கால்ட் அஸ் த இன்டலெக்ட் புத்தியும் அது கிடையாது எல்லாம் நீங்க போற விதம் கரெக்ட் நீங்க சாஃப்ட்வேர்ல இருந்தீங்கன்னா கரெக்டா சொல்லலாம் எல்லாம் வந்து ஆக்சுவலா சிக்னல்ஸ் எல்லாம் ஈத்தர்ல இருந்துகிட்டே இருக்கா இல்லையா 750 கோடி பாப்புலேஷனுடைய 750 கோடி மொபைல் இருக்குன்னு வச்சுக்கோங்க அவ்வளவும் ஃப்ளோட்டிங் இந்த ஈத்தரா இல்லையா வெயிட்டிங் டு பி ரிசீவ்டு ஆர் வெயிட்டிங் டு பி சென்ட் டு த கன்சர்ன்ட் நம்பர்ஸ் ஆனா தே ஆர் ஃப்ளோட்டிங் இன் பிட்வீன் இல்ல அத போல ஏன் அப்படி இருக்கு இங்க ஒருத்தர் ஆரிஜினேட் பண்ணிட்டார் ஒரு காலை நியூயார்க்கு அடிச்சிட்டாரு 10 நம்பரை சுழட்டிட்டாரு அங்க வந்து ஸ்பிளிட் செகண்ட்ல அடிக்க போது அவர் எடுக்க போறாரு அத போல இந்த சைக்காலஜி நீங்க இப்ப சொல்றீங்கல்ல நானும் புத்தியில இருக்கிற அத்தனை உணர்ச்சிகளும் எண்ணங்களும் டைம் அண்ட் ஸ்பேஸா உடம்போட சேர்ந்து சேர்ந்து அனுபவிச்ச அனுபவங்கள் எல்லாம் சிக்னல்ஸ் போல இருக்கிறது பேர் காஸ்மிக் மைண்ட் ஒரு பிரபஞ்சமாக அதுல வேக்கிங் ஸ்டேட்ல ஆன்லைன் இன்டர்நெட் கனெக்ஷனோட போயாம 24 ஹவர்ஸும் நீங்க வேக்கிங் ஸ்டேட்ல சப்போஸ் நீங்க வந்து 18 ஹவர்ஸ் முடிச்சிருக்கீங்க வச்சுங்க அப்பெல்லாம் ஃபுல்லா வந்து ஆன்லைன் இன்டர்நெட் உங்ககிட்ட வேலை பண்ணிக்கிட்டே இருந்தா சென்டிங் ரிசீவிங் டேட்டா அனுப்புவீங்க ஆடியோ அனுப்புவீங்க வீடியோ அனுப்புவீங்க வேல்யூபிள் பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க மகிழ்ந்துப்பீங்க ஒரு படத்தை பார்த்து சிரிப்பீங்க இன்னொரு படத்தை பார்த்து சோகமா அழுவீங்க பணம் வந்து தானே சந்தோஷம் ஆயிடுவீங்க பணம் இழந்தீங்கன்னு அவரை தூக்கம் இப்படி எல்லாம் பண்ற மாதிரி இன்டர்நெட் சிக்னல் மூல ஆன்லைன்ல நடந்துகிட்டே இருக்கிறது பேர் நனவு நிலை ஒன்லி திங் நம்மளுடைய இன்டர்நெட்டுக்கும் மனிதனுக்கும் நடக்கிற வித்தியாசம் என்னன்னா இது வந்து ரியல் அது வந்து அன்ரியல் எது இன்டர்நெட் ஏன்னா இது வந்து இமீடியட்டா இட் இஸ் கன்வெர்டட் ஆஸ் யுவர் ஃபீலிங் யூ கெட் எலேட்டட் வென் யூ கெட் மணி ப்ராஃபிட் புரியுதுங்களா உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ஒரு எலிவேஷன் ஒரு அப்பாயின்மெண்ட் இது கிடைச்சு ப்ரமோஷன் கிடைச்சதுன்னா அந்த ஆர்டர் வந்ததுன்னா கம் இமீடியட்லி டு அமெரிக்கா யூஆர் உனக்கு மாசம் $500,000 யூஆர் எலைட்டட் இட்ஸ் ஒன்லி அ மெசேஜ் இது வந்து இது இது வந்து ரியலா நடக்குது எங்க நடக்குது நான் வந்து மகிழுது எல்லா உணர்ச்சிகள்லையும் என்ன பண்ணுது ஒரு ஐடென்டிபிகேஷன் யுவர் யுவர் கம்ப்ளீட்டா உங்களை பாடியா நினைச்சு அந்த பாடிக்குள்ள இருக்கிற ஃபீலிங்ஸுக்கெல்லாம் சந்தோஷம் கிடைச்ச மாதிரியும் அது எண்ணங்களால அப்படியே மகிழ்ந்து விவரிச்சு விவரிச்சு ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் செலிப்ரேட் பண்ற மாதிரி எல்லாரும் இந்த ஆடிக்கிட்டு இருக்கோம் இது இந்த மாதிரி நனவு நிலை அப்படின்னு சொல்ற வேக்கிங் ஸ்டேட் பூரா ஆன்லைன் கனெக்ஷன்ல நம்ம இருந்துகிட்டு இருக்கோம் எங்க இந்த பாஸ்டோட எங்கேந்து இதெல்லாம் எல்லாமே பாஸ்ட் எல்லார்கிட்டையும் பாஸ்ட் பிரபஞ்சத்துக்கும் பாஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க புரியுதுங்களா புரியுது புரியுது ஆமா அதாவது வந்து இப்ப சூரியன் கூட ஆல்ரெடி ஃபியூச்சர் சூரியன் கூட இன்னும் ஒரு 5 கோடி வருஷம் கழிச்சு கூட இருக்கு போதுன்னு வச்சுங்க அது கூட அந்த காஸ்மிக் மைண்டுக்குள்ள அலைவ் பாஸ்ட்ல இருந்துகிட்டே இருக்கு 3D வித் டைம் இன் ரியல் ஸ்பேஸ் இருக்கா மாதிரி இருக்க வைக்கிறது வந்து உணர்ச்சிகள் அதனாலதான் இதை வந்து பயாலஜி சம்பந்தப்பட்ட ஒரு சாஃப்ட்வேர்னு சொல்றோம்
இட்ஸ் அ காஸ்மிக் மைண்ட். அதோட ஆன்லைன்ல நம்ம இருக்கோம். இங்கே வந்து இவர் வந்து இந்த மாதிரி எல்லாம் ஓயாம இஸ் டாஸ்ட், ஒன் இஸ் டாஸ்ட் பிட்வீன் குட் அண்ட் பேட், ரைட் அண்ட் ராங், அண்ட் சஃபரிங்ஸ் அண்ட் பிளஷர், பனிஷ்மெண்ட் அண்ட் ரிவார்ட், ஏகப்பட்டதை அனுபவிச்ச பிறகு என்ன பண்றாரு, எவனுக்கே அதெல்லாம் என்னையா நடக்குதுங்க அப்படின்னு யார்கிட்டயும் கேட்கல. இஸ் லுக்கிங் வித் இன் சார், தனக்குள்ள கேட்கிறார், கவலைப்பட்டாலும் கேட்கிறார், சந்தோஷப்பட்டாலும் என்ன குதிக்கிறப்போ ஒரே உணர்ச்சியில தோழி குதிக்கிற அப்படின்னு கேட்கிறார். அப்படின்னு கேட்கறது ரியலா கேட்கிறாருல்ல, பார்வை பார்வை தானே அது. இந்த பார்வை வந்து வரத்துக்கே வந்து ஏதோ ஒரு பிறவியில வருது. ஏன் வருதுன்றது தான் வந்து நான் என்ன சொல்றாங்க உணர்ந்தவங்க, அவர் வந்து ஏதோ சுப வாசனை பண்ணியிருக்காரு இந்த பாஸ்ட்லயே. வாசனைன்னா பாஸ்ட், பாஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஏதோ பண்ணியிருக்காரு இவர், அதாவது வேற ஏதோ உடல்லையோ வேற கம்ப்ளீட்டா பாஸ்ட்னா என்ன அர்த்தம், மில்லேனியா ஆஃப் பாஸ்ட் ஆஃப் த காஸ்மாஸ், அதுல என்னென்னமோ உடல்ல வருது இந்த தாட்ஸும் இந்த ஃபீலிங்ஸும் இந்த ஐடென்டிஃபிகேஷன் வித் த பாடியும் தட் பாடி தட் மூமெண்ட் தட் ஃபீலிங் அப்படின்றதெல்லாம் ஐ இஸ் கேரிங் இட் ஃபார்வர்ட் ஆல்வேஸ் இன் மூமெண்ட். ஒன் இஸ் நாட் லெட் டு லுக் வித்இன், ஒன் இஸ் நாட் லெட் டு ப்ரோப் வித்இன். This happens out of his past good vasana. Subha vasana vandu mulichikudu. Subha vasana em pannaarna, edho or janmathla avar enna pannaaru, yaro otharukku vandu selfless ah poi help pannirkar. Adhaadu rendu vera accident la iduva irukanga. Appa avar enna pandraaru, adhaadu rendu vera ore accident, avar enna pandraaru, avana mathram andha lorry vandukitte irukku, kaiye iluthu uttittu ivar maatikittar chethu pettrar. Andha maari edho onnu pannirrar than uyiriyum porutpadthana. அப்ப என்ன ஆகுது, அந்த சுபவாசனை செல்ஃப்லெஸ்ஸா இருந்ததுனால, உயிரை பத்தி பயப்படாம பண்ணதுனால, மற்றவர் உயிரை தன் உயிருக்கும் பிரதானமா நினைச்சு பண்ணதுனால என்ன ஆகுது, ஹையஸ்ட் ஷுட் பி ரிவார்டட் அப்படின்னு இருக்கிற இந்த இந்த பாஸ்டா இருக்கிற இந்த காஸ்மிக் மைண்ட்ல பின்னாடி அதனோட பேஸா மேட்ரிக்ஸா இருக்கிறது வந்து ஒன் இன்டெலிஜென்ஸ், ரா இன்டெலிஜென்ஸ், அது தூக்கத்தையே இருக்கு. ரா இன்டெலிஜென்ஸ் வித்தவுட் ஃபார்ம், ரா கான்சியஸ்னஸ் without form, without name, without anything. அதே போல ரா ஈஸ்னஸ், இருப்பே ஒரு இருப்பு, லிமிட்லெஸ் இருப்பு. இந்த மூணுமா ஃபார்ம்லெஸ்ஸா இருக்கிற ஒரு பொருள் தூக்கத்துல இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் தான் வந்து இந்த பிரபஞ்ச மனத்தினுடைய பயாலஜி எல்லாத்தையும் கூட வச்சுக்கிட்டு இருக்கு. அதுலேருந்து வந்து இவன் வந்து இந்த பாஸ்ட் நல்ல வாசனை சுப வாசனை முழிச்சுக்கிட்டதுனால விசாரிக்க ஆரம்பிக்கிறான். விசாரணை பண்றதுக்கு நீங்க வரீங்கன்னாலே அங்க நல்ல டீட் பண்ணிருக்கீங்க. நீங்க விசாரணை பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அதுக்கு பதில் சொல்றதுக்கு உங்களுக்கு தேவையான ஒரு குருவையும் அது ரெடி பண்ணும். யூ ஷுட் நாட் கெட் ஸ்டாண்டர்ட், புரியுதா? இப்படி வந்து இது வந்து ஒரு பியூட்டிஃபுல் ஸ்கீம், புரியுதுங்களா? தேர் பை இஸ் டேக்கன் இஸ் மேட் டு டிரான்சென்ட் த ஃபால்ஸ். டிரான்சென்டிங்னு ஒன்றும் கிடையாது. ஆக்சுவலாக அவன் பார்க்குறான், நானே பார்க்குறான், உணர்ச்சியை பார்க்குறான், டைம் ஸ்பேஸ் எதுவுமே இல்லை தூக்கத்தில். இங்கே எப்படிப்பா இவன் இவ்வளோ பதற முடியும் அப்படின்னு ஒரு காமன் சென்ஸ் க்வெஸ்சன் இது ஆக்சுவலாக, கரெக்டா? ஆளே இல்லாத இடத்துல இங்கே எப்படிப்பா இவன் இவ்வளோ பதற்றத்தோடு இருக்க முடியும்? டைம் பவுண்டா, ஸ்பேஸ் பவுண்டா, உடம்பு கூட்டுக்குள்ள எண்ணத்தினால அவன் எப்படி கதற முடியும், பதற்றம் அடைய முடியும்? இது பேர்லாம் தான் ஞானம். இங்க என்ன ஆயிடுது, டிசால்வ் ஆயிடுது. இது என்ன, நான் வந்து கொலாப்ஸ் ஆகுது. கொலாப்ஸ் ஆக ஒரு தெளிவு வருது, அது வந்து கிட்டத்தட்ட தூக்கம் மாதிரியே இருக்கு. ஆனா நவ் இஸ் ஸ்டேபிள் இன் டீப் ஸ்லீப், இஸ் கம்ப்ளீட்லி ஃபாலன், புரியுதுங்களா? அவங்கிட்ட உணர்றது கூட ஒண்ணுமே இல்லை. இங்க வந்து என்ன ஆயிடுது, மனம் கழண்டு போயிடுது. இன்டலெக்ட் இஸ் பியூரிஃபைட் நவ், எவ்ரிதிங் பிகம்ஸ் கிளியர் டு ஹிம் அபவுட் ஹிஸ் செல்ஃப் ஆஸ் வெல் அஸ் அபவுட் த காஸ்மாஸ். வென் ஹி இஸ் கிளென்ஸ்ட், த கிளென்ஸ்ட் இன்டலெக்ட் இட் செல்ஃப் இஸ் த சுப்ரீம் செல்ஃப், இட்ஸ் ஃபுல் ஆஃப் பவர் ஆஃப் த டீப் ஸ்லீப்.